கைதிகள் விடுதலை பற்றியது. கைதிகள் விடுதலை சம்பந்தமாக வருகின்ற 7ஆம் தேதிக்கு முன்பாக கைதிகளை விடுவிப்பது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற எழுத்து மூலமான உத்தரவாதம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு ஜனாதிபதியின் மூலம் கொடுக்கப்பட்டதாகவும், பிற்பாடு அந்த எழுத்து மூலமான அந்த முறைப்பாட்டுடன் எழுத்து மூலமான அந்த வரைவுடன் திரு சம்பந்தன் அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்று கைதிகளை சந்தித்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்திருக்கின்றார் என்பது மாத்திரமல்லாமல், வருகின்ற 7ஆம் தேதிக்கு முன்பாக இந்த கைதிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இப்பொழுது அதில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றது. பிரதம மந்திரி அவர்கள் கூடிய கூட்டத்தில் ரீஹாபிலிட்டேஷன் மினிஸ்டர் சுவாமிநாதன் மற்றும் பேச்சுவார்த்தைகளோ அல்லது அதுக்கான அமைச்சர் திரு மனோ கணேசன் அவர்கள் இன்னும் பல உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில், நாங்கள் இவர்களை பிணையில் விடுவிப்பதன் மூலம் நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம், இவர்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுக்க முடியாது என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த பொது மன்னிப்பு என்ற விடயம் முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ரெண்டாவதாக, இந்த கைதிகள் தொடர்பாக தொடர்ச்சியாக பல உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டு உத்தரவாதங்கள் எல்லாம் மீறப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. முன்னர் பிரத்தியேக நீதிமன்றங்கள் அமைத்து அவர்களது விசாரணையை நாங்கள் ஊக்குவித்து அவர்களை வெளியில் விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கான சரியான முயற்சிகள் எடுக்கப்பட்டதாக இல்லை. பின்னர் அவர்கள் எல்லோரும் வந்து சிறப்பு முகாம்களுக்கு அனுப்பப்பட்டு புனருத்தானத்தின் முடிவிக்கப்படுவோம் என்று கூறினார்கள். அதுவும் பின்பு நடைமுறைக்கு வரவில்லை. இப்பொழுது அவர்கள் எல்லோரும் 7ஆம் தேதிக்கு முன்னர் நவம்பர்களுக்கு முன்னர் விடுவிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டார்கள் என்று அதுவும் நிராகரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது. ஆகவே இதில் இந்த உத்தரவாதங்களை அந்த கைதிகளை கொடுத்த திரு சம்பந்தன் அவர்கள் கடந்த வாரம் அவரை நாங்கள் ஒரு கூட்டமைப்பினுடைய ஒரு கூட்டம் ஒன்று ஒரு வருஷத்துக்கு பின்பு ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு முடிவை அவருக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். ஒன்று, இது ஒரு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும். பொது மன்னிப்பு ஒரு சிலருக்கு வழங்கப்பட முடியாவிட்டால் அவர்கள் யார் யார் என்ற பெயரை கொடுப்பதன் ஊடாக அது என்ன காரணங்களுக்காக அவர்களை விடுவிக்க முடியவில்லை என்பதை பின்னர் ஆராயலாம். ஆகவே மிகுதியாக இருக்கக்கூடிய விடக்கூடிய அனைவரையும் அந்த பொது மன்னிப்பினூடாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தோம். திரு சம்பந்தன் அவர்கள் தான் அது தொடர்பாக பிரதமருடனும் ஜனாதிபதியுடனும் பேசுவேன் என்ற ஒரு முடிவினை சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது நாளாந்தம் வரக்கூடிய ஊடக செய்திகளை பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளும் கூட ஒரு சொற்பமானவர்களுக்கு மாத்திரம் பிணை கொடுப்பது என்றொரு நிலை வந்திருக்கு. பிணை கொடுப்பதிலும் கூட ஒரு மிக சொற்பமான ஆட்களுக்கு பிணை கொடுக்க முடியும் என்ற ஒரு நிலை வந்திருக்கின்றது. ஆகவே இந்த பொது மன்னிப்பு என்பது இலங்கையில் புதிய விடயமல்ல. ஜேவிபியினுடைய காலத்திலும் அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்திய இலங்கை உடன்படிக்கை ஏற்பட்ட பொழுதிலும் கூட கைது செய்யப்பட்டிருந்தவர்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்ட நிலைமைகள் இருந்தது. யுத்தம் நடந்த ஏனைய நாடுகளிலும் யுத்தம் முடிவுக்கு வந்ததற்கு பிற்பாடு இவ்வாறான பொது மன்னிப்பு கொடுப்பது ஒரு வழமையாக இருந்து வருகின்றது. அவ்வாறான சூழ்நிலையில் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் அரசியல் கைதிகள் இரண்டாம் பட்சமாக நடத்தப்படாமல் அவர்களுக்கும் அது பொது மன்னிப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த பொது மன்னிப்பை கொடுப்பதற்கு பின்னிற்பதற்கான காரணமாக ஏனென்றால் இந்த இராணுவ தளபதிகள் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்றால் அவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கிற பொழுது நாங்கள் இராணுவத்தினருக்கும் கொடுத்து தமிழ் மக்களுக்கும் தமிழ் கைதிகளுக்கும் பொது மன்னிப்பு கொடுப்பதன் ஊடாக ரெண்டாவையும் சமப்படுத்துவது. அதாவது வந்து இவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்தால் நாங்களே இராணுவத்தினருக்கும் பொது மன்னிப்பு கொடுக்கலாம் என்ற ஒரு பேரம் பேசலுக்காக இவர்களை தொடர்ச்சியாக தடுத்து வைத்திருக்கிறார்களா என்ற கேள்வியும் தமிழ் மக்கள் மத்தியில் எழுகின்றது. ஆகவே இந்த நிலைமைகள் மாற்றப்பட்ட ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய கைதிகள்
மிக நீண்ட காலமாக 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கை சிறைச்சாலைகளில் இருப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஒருவர் 20 வருஷம் அங்கு சிறையில் வாடுகிறார் என்றால் அவர் ஏறத்தாழ 40 வருஷம் அந்த ஒரு கைதிக்கு 20 வருஷ சிறை வாழ்க்கை என்பது 40 வருஷ தண்டனை கொடுத்ததுக்கு சமரானது. அவர் 10 வருஷம் இருக்கிறார் என்றால் ஏறத்தாழ 20 வருஷம் அவருக்கு தண்டனை கொடுத்ததற்கு சமரானது. ஆகவே இருக்கக்கூடிய கைதிகளில் மிக பெரும்பான்மையோர் 5 வருஷங்களுக்கு மேலாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு 10 வருஷம், 15 வருஷம் தண்டனை கொடுத்ததற்கு சமரான காலத்தில் அவர்கள் இதில் இருக்கிறார்கள். ஆகவே இவர்களை இராணுவத்தினர் யாருக்கும் தண்டனை கொடுக்கப்படவில்லை, அவர்கள் வெளியில் இருக்கிறார்கள். ஆகவே இவர்களையும் அவர்களையும் ஒப்பிடாமல் இந்த கைதிகளை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதும் எங்களது கோரிக்கை.